நேயர்களுக்கு வணக்கம். கார்கில அவரோட ரோலை செமையாக பண்ணி அட்வொகேட்டாக பின்னி பெடல் எடுத்து அவரோட எல்லா ரோல்ஸையுமே பெஸ்ட்டாக பண்ணி என்னடா இந்த மனுஷன் இப்படி நடிக்கிறாரு அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட வைக்கிற காளி வெங்கட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். சார், இப்போ வந்து உங்களோட ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு செஷன் சார். லைக் உங்கள் ஊர் கோவில்பட்டி இல்லையா? கோவில்பட்டி பக்கத்தில் கத்தாளம்பட்டின்னு ஒரு கிராமம். நான் இந்த படத்தில் என்னோட ஊர் பேரே சொல்லிட்டேன். முருகன் கோயில் இருக்கு, ஒரு குடைவர கோயில் அது. அந்த கோயிலுக்குள்ள அந்த மண்டபங்கள்லாம் ரொம்ப பழமையானது அது. அந்த கோயில் தெப்பக்குளம் இருக்கும். அந்த தெப்பக்குளம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். படிக்கும் போதெல்லாம் வந்து அந்த இப்போ வந்து இது கிடையாது, வாட்டர் பாட்டில் அப்படிலாம் கிடையாது. அங்கே போய் தண்ணியை கையில் எழுதி குடிச்சிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போவோம். மத்தியானம் வந்து இவரோட தெப்பத்தில் போய் தண்ணி குடிப்போம். இல்லைனா தெப்ப தண்ணி எந்த கடையில் வச்சுருக்காங்களோ அங்கே போய் குடிப்போம். அந்த மாதிரி அந்த கோயில் தெப்பக்குளம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பின்னாடி குளப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் வந்து இப்போ எங்கள் ஊரில் எவ்வளோ சம்மர்லேயும் சரி பயங்கரமான கூலிங்காக இருக்கும். ஏன்னா சில்லுன்னு ஒரு காற்று அடிக்கணும் ரொம்ப. அப்படி குளிராக இல்லாமல் ஒரு நல்ல ஒரு சித்திரை மாதம் வெயிலையும் நீங்கள் ஒரு துண்டு விரித்து படுத்திங்கன்னா அப்படியே நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் எழுந்திரிச்சி எங்கேயுமே போக மாட்டீங்க. எங்கள் அப்பா ஒரு உதாரணம் சொல்லுவார், குளப்பாறையில் போய் படுத்துட்டாங்க வாழ்க்கையில் உருப்படியாக போட்டாங்க. வாழ்க்கையில எதுவுமே வேணும்னு தோணாது. என்ன பெரிய படுத்துருவோம், ஒருவேளை சோறு இல்லைனாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு இடம் குளப்பாறைன்ற மலை அடிவாரத்துல இருக்கும். கழுகுமலை மலை அடிவாரத்துல அது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. அங்க உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்னா எதை சொல்லுவீங்க? கோயில்பட்டினா ஃபேமஸ் கடலை முட்டை எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் ஃபுட்டுனா நான் சின்ன வயசில் அப்போது விசேஷமாக இருந்தது பரோட்டா. இப்போ வந்து அது சாப்பிடக்கூடாத உணவுன்ற மாதிரி பிரச்சாரம் இருக்குது, தெரியல என்ன. ஆனால் பரோட்டா ரொம்ப பிடிக்கும். அப்போ இப்போ அப்படி இல்லை, இப்போ நான் போய் சாப்பிட்டு பார்த்தேன், அப்போ இருந்த மாதிரி இல்லை. சார், அங்கே ஒரு விஷயம் வந்து மாறாமல் இருக்குது இப்போ வரைக்கும், கல்ச்சுரலாக அது மாறவே இல்லை அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? நிறைய மாறிடுச்சுன்னு தான் சொல்லணும். மாறாமல் இருக்குன்னா நைட்டி தான். அது மட்டும் ஓகே, மாறாமல் இருக்குல்ல சார்? அதுதான் இல்லை இல்லை, நான் ஊருகிட்டு வரும்போது நைட்டி அப்போ தான் கலாச்சாரம் ஆரம்பிச்சது. இன்னமும் நைட்டி மாறவே இல்லை எங்கள் ஊரில். மாற வேண்டிய விஷயம்னு எதை சொல்லுவீங்க சார்? மாறிக்கிட்டே இருக்கோம், நம்ம எதை மாற்றணும்னு சொல்ல முடியாது. அதான் எல்லோரும் இயல்பாக இருக்கணும், அது இப்போ இருக்காங்க. மாற வேண்டிய விஷயம் இருந்துகிட்டே தான் இருக்கு.